வணக்கம் ஜெயா டிவி நேயர்களே, நான் உங்கள் தபசி, மீ மேன் கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ நான் வந்து லைக் போன எபிசோடில் எதை பற்றி பேசியிருந்தேன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஃபுல்லாக பேசியிருந்தேன். இந்த எபிசோடில் எதை பற்றி பேச போகிறேன்னா, நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணலாம், அண்ட் என்ன லைஃப்பில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதை பற்றி பேச போகிறேன். நான் வந்துட்டு ஓகே மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணோடனே எனக்கு நிறையா ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை பிடிக்கிறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா ஓகே லோக்கல் பிராண்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன், நிறையா லோக்கல் கிளைண்ட்ஸ் எனக்கு கிடச்சாங்க, அவங்களுக்கும் கொடுத்த அவுட்புட் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நார்மலாக அவங்க ஒரு 1000 பீப்புள் எனக்கு வரணும்னு நினச்சாங்கன்னா, நம்ம வந்து பண்ணுற எஃபோர்ட்டில் 10,000 பீப்புள் அவங்களுக்கு போகிறாங்க. ஸோ அதை பார்த்து அவங்களுக்கும் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரெகக்னேஷன் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது, ஓகே நல்லா பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே லைஃப்பில் ஒரு கோல் செட் பண்ணிக்கிடுங்க, ஏன்னா கோலே இல்லாமல் சும்மா பெரிய பிரில்லியன்ட் பீப்புளாக இருக்கிறது வேஸ்ட்டு. கோலோட ஒரு இடியட்டாக இருந்தால் கூட நீங்கள் பெஸ்ட்டாக தான் இருப்பீங்க. எனக்குன்னு ஒரு கோல் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்துட்டு ரீல்ஸ் ஷார்ட்ஸ், அதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங். நான் வந்துட்டு ஒரு 10 or 20 கிரியேட்டர்ஸ் வச்சு ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அதே மாதிரி ஒரு கம்பெனி மாதிரி கிரியேட் பண்ணி நிறைய லோக்கல் பிராண்ட்ஸ், பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கோல். ஸோ இது எல்லாமே நான் என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு பார்ட்டையும் நான் அப்கிரேட் பண்ணனால, மாற்றி யோசிச்சனால வந்ததோட பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே. ஸோ நீங்களும் இப்போ லைஃப்பில் ஒரு கட்டத்தில் இருப்பீங்க, மேபி இதை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம். ஐயோ நம்மளும் இன்ஜினியரிங் தான் பண்ணியிருக்கோம், வேலை இல்லையே, வேலை இல்லாமல் வீட்டிலே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் கையிலேயே மொபைல் வச்சுருக்கீங்க, கையிலேயே மொபைல் இருக்குது, மொபைல்லையே எல்லாமே இருக்குது, கற்றுக்கிறதுக்கான அனைத்து ஆப்பர்ச்சுனிட்டியும் மொபைல்லே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொபைலில் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, பி ஃபோக்கஸ்ட். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது உங்கள் சைட்லேருந்து வரணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு என்னோடய ஃபீல்டை நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் ஃபீல்டு என்னென்னு இருக்கும், சில பேருக்கு டைரக்ஷன் இருக்கலாம், சில பேருக்கு ஆக்டிங் இருக்கலாம், சில பேருக்கு டாக்டர் ஆகணும்னு இருக்கலாம். ஸோ உங்களோட ஃபீல்டை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அதுக்காக ரொம்ப கடின உழைப்பு பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே அப்கிரேடுங்கிறது வந்துட்டு ஒரு சிறந்த சொல். உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணுங்கள், உங்களோட ஸ்டாண்டர்ட் நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு 50 இயர்ஸில் நீங்கள் உட்காந்து ஒரு சீட்டில் உட்காந்து பார்க்கீங்கன்னா, ஓ நான் லைஃப்பில் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமான மன உணர்ச்சியோடு நீங்கள் எப்போவுமே இருக்கணும். ஸோ நானும் இப்போது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன். இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியது இருக்குது லைஃப்பில். நானும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு மேபி இன்னொரு 10 இயர்ஸில் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பேன்னு நம்புகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு நன்றி.